அன்பு ஹெட்லைன் ஸ்டி வினியர்கள் நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம் கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கரன் செவ்வாயும் சுக்கரனும் தனு தனுசு ராசியில் அமர்ந்து இருக்கிறார்கள் எப்பொழுதும் போல மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபம் மற்றும் வர்ச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார் இப்போது இந்த பிளான்டைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாதமும் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேர்களே எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ரஹோமத்திலிருந்து அதேபோல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ராசி நேயர்களே பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக நல்ல சுப பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ராசி நேயர்களே எத்தனை எத்தனை கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் ஏன்னா தொடர்ந்து ஒரு அடிபடக்கூடிய அடுத்து 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 திரும்ப 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 சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது விற்சக ராசியாக தான் அமைந்து விடுகிறது தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது செய்தொழிலில் ப்ராப்ளம் இருக்குது கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களுக்குலாம் நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஒரு கௌரவத்துக்கு தான் தொழில் செய்கிறமே தெரிய சை சாமி ஆனால் உண்மையில் அதில் லாபம் கிடைக்கதா நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்குமா நல்லபடியாக படுத்துமா தூங்குமா எழுதுமான்ற செய்திகள் இல்லை இதுதான் ராசி அன்பர்களுடைய நிலைமையாக சரியான நிலைமையாக உள்ளது அப்போ இதிலேருந்து மாறி நல்ல நேரம் நல்ல நிலைமை எப்பொழுது ஏற்படும் அது இந்த பிப்ரவரியில் நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக ராசி நேர்களே இந்த மாதம் தொழில் துறையை பொறுத்த வரையில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஏன் லாபம் அதிகரிக்கும் லாக்டவுனை வேறு இருக்க சாமி இப்போ போய் சொல்கிறீங்க லாபம் அதிகரிக்கும்னு அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக ராசி அன்பர்களே உங்களுக்கு பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி அல்லது உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதி என்று உங்களுடைய பாக்யஸ்தானத்தை யார் பார்க்குறான்னா தொழில் ஸ்தான அதிபதி பார்க்கிறார் பத்துக்குடிய சூரியன் மூன்றாவது வீட்டிலிருந்து உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல நாலாவது வீட்டில் இருக்கக்கூடிய குருவோடும் இணைகிறார் அப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய குருவோடு உங்களுடைய தொழில் ஸ்தான அதிபதி இணைகின்ற பொழுது நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும் தொழில்துறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் அது நிறைவேறும் அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கைநடுவி போகாமல் ஒருத்தருக்கு போகாமல் தடுக்கப்படும் ஸோ உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையும் உங்களுடைய கம்பெனியை வளர்ச்சி அடையும் அதே போல் உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் பில் பேமெண்ட்ஸ் இருக்குமேயானால் நிலுவைத் தொகைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் நண்பர்கள் அவர்களால் தொந்தரவு அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இப்படி பல வகையில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலெல்லாம் இருந்து ஒரு விடுபடக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசியை பொறுத்தவரை என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்னு என்னால் நிச்சயமாக கெஸ் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் அவங்களுடைய பர்த் சாட்டு கொண்டு வருவீர்களே ஆனால் நிச்சயமாக அவங்க பர்த் சாட்டை வச்சு சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக அதில் எப்படி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நிச்சயமாக நம்மளால் சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ராசி நேர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும் ஸோ ஒரு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு என்னுடைய அட்வைஸ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கின்ற பொழுது செய்கிற வேலையை முதல்ல நல்ல முறையில் காப்பாற்றிக்கோங்க தயவுசெய்து நான் கம்பெனி மாற போகிறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படி கம்பெனி மாறுவதாக இருந்தால் ஜம்ப் பண்ணுறதா இருந்தால் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அல்லது எனக்கு வந்து ப்ரமோஷன் தரலை இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் நான் வந்து எனக்கு இங்கே ரெக்கக்னைஸ் இல்லை எனக்கான இமேஜ் அந்த குறைஞ்சி போச்சு ரேங்க் இல்லை இந்த மாதிரிலாம் சொல்வீர்களே ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் விருச்சகராசி என்பர்களே இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியத்தையும் கூட நீங்கள் போய்ட்டு ஒரு நல்ல அட்வைஸ் கேட்டு சார் நான் இந்த மாதிரி முடிவு எடுக்கலான் இருக்கேன் ஜம்ப் இருக்கேன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது சரியாக துல்லியமாக சொல்லணும் சார் பண்ணக்கூடாது சார் செய்யுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய ஆசாமியாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது சிறப்பு விருச்சகராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை ஆரோக்கியம் அதில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாமல் கோவப்படுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நிச்சயமாக ஒரு திருட்டு சம்மந்தப்பட்டது அதாவது நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிடும் சமயத்தில் ரொம்ப நாளாக ஒரு மிஸ் ஆகிட்டே இருக்குது சாமி எங்கள் கம்பெனியில் எங்கள் வீட்டில் அல்லது நான் வேலை செய்கிற இடத்துல இல்லை இன்னொருத்தர் செய்கிற விஷயங்கள் மிஸ்டேக் அது என் பேரில் வந்து அமைஞ்சு போயிடுது சாமி இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய வர்ச்சகராசினியர்கள் அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் சனி சூரியன் சேர்க்கை குரு சூரியன் சேர்க்கை இவையெல்லாம் அதுவும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இது எல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்புகளாக அமைகிறது அரசியல்வாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவே அமைகிறது அரசியலில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் உங்களுக்கு அனுகூலமான நேரம் அமைகிறது நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் போல் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோடு இணைந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது விருச்சகராசி நேயர்களே அதே போல் தான் சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும் இருந்தாலுமே கூட ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டியது அவசியம் சார்ந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்வீர்களேயானால் சினிமா துறையை சார்ந்த விருச்சகராசி என்பவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் போல் அவங்களுடைய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்க பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் பேர்ப்புகள் கூடும் இருந்தாலுமே கூட நண்பர்களே ஆனாலும் சரி தான் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஈகோ அந்த போட்டி பொறாமைகள் வச்சுக்கக்கூடாது நீ பெரியவனா நான் பெரியவனன்ற இதில் வச்சிக்கூடாது இதெல்லாம் கால நேரங்கள் வந்து ரொம்ப கடுமையானதாகவே உள்ளது கொஞ்சம் அனுசரித்து செல்வது சிறப்பு எல்லாம் தாண்டி நாங்கள் பிரிஞ்சிட்ட சாமி நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் சொல்ல முடியும் அதே போல் பசங்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு ஒரே பொண்ணு சாமி இந்த மாதிரி எடுத்து சொல்கிற பேச்சு கேட்கலை வீட்டுக்கு அடங்கலை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் அல்லது இந்த மாதிரியான செய்வினை தோஷங்கள் மந்திரங்கள் மாந்திரிக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் நன்மை நடைபெறும் ராசி நேயர்களை அன்பு நேயர்களே நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் சண்டை ஹோமம் ருத்ரஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும் மிருத்துஞ்சோமம் சுதர்சன ஹோமம் அதே போல் கம்பெனி ஓப்பனிங் அது மாதிரி எல்லுவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் சிவாராகி வாராகி ஈசனேசன் ஜெய் 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 வாராகி